எல்லோருக்கும் வணக்கம் கஜா புயல் வந்ததும் தமிழக கடலோர மாவட்டங்களை மிகவும் பாதிக்கப்பட செய்தது புயல் வந்து ஒரு வார காலமாகியும் இன்னைக்கு வரைக்கும் நிவாரணப் பணிகள் நடந்துட்டு தான் வந்துட்டுருக்கு இந்த நிலையில் மீண்டும் தமிழகத்துக்கு மழைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தனியார் வானிலை ஆய்வாளர் செல்வகுமார் சொல்லியிருக்காரு அதன்படி டிசம்பர் அஞ்சு முதல் ஜனவரி எட்டு வரை மட்டுமே எட்டு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக வாய்ப்புள்ளது என தெரிவிச்சிருக்காரு இந்த எட்டு காற்றழுத்த தாழ்வு நிலையில் ரெண்டு மட்டும் புயலாக மாற வாய்ப்புள்ளதாம் இந்த ரெண்டு புயலால் தென் தமிழகம் மற்றும் வட தமிழகம் இரண்டு பகுதிக்கும் மழை இருக்கும் என்றும் அதில் குறிப்பாக வட தமிழகத்தில் இயல்பான அளவும் டெல்டா பகுதிகளில் இருபது பர்சன்டேஜ் அதிக மழைக்கும் வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தின் உள்பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டுள்ளதால் தமிழகத்தில் ஆங்காங்கு லேசான மழை பெய்து வந்தது அதிகபட்சமாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சென்னையை பொறுத்தவரை காலை நேரங்களில் வெயில் சுற்றறிக்கி தொடங்கிவிட்டது இருந்தபோதிலும் தமிழகத்தின் உள் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மட்டும் லேசான மழை பெய்துள்ளது எனவே இப்போதைக்கு மழை வர வாய்ப்பில்லை என்றாலும் டிசம்பர் இறுதியில் நல்ல மழைக்கு வாய்ப்பு உள்ளது என சொல்லியிருக்காரு அவர் கஜா புயலை பற்றின சில முக்கிய தகவல்களை தெரிவித்தவர் இந்த செல்வகுமார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கிளைமேட் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுக்கோங்க நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி